பெப்சி உமா அழகில் மயங்கு ரஜினி முடியாதுன்னு சொல்லியும் ரெண்டு டைம் கூப்பிட்டாரா ட்ரெண்ட் ஆகிற பேட்டி. அருணாச்சலம் ஷூட்டிங்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினி தன்கிட்ட ஜாலியாக விளையாடினது பற்றி ஆக்ட்ரஸ் ரொம்ப பேசின பேட்டி இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. இது விஜய் ஃபேன்ஸோட வேலை அப்படின்னு நெட்டிசன்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரஜினி ரெண்டு முறை கூப்பிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரபலத்தோட பேட்டியும் ட்விட்டரில் தீயா பரவிட்டுருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. தாசி ஞானவேல் டைரக்ட் பண்ணுற இந்த படத்தோட ஷூட்டிங் லாஸ்ட் ஷெட்யூலில் எட்டியிருக்கு. இதுக்கப்புறமா லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுற தலைவர் 171 படத்தில் நடிக்க போறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதுக்கிடையில் அடிக்கடி சூப்பர் ஸ்டார் டைட்டில் பற்றி ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையில ட்விட்டரில் மோதல் நடக்குது. இதில் உச்சகட்டமாக ரம்பாவோட பேட்டியை வச்சு ரஜினியை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அருணாச்சலம் படத்தோட ஷூட்டிங் அப்போ ரஜினியை கட்டி பிடிக்காததுனால அவர் ஜாலியாக கோபமானது பற்றியும் திடீர்னு வந்து தன்னோட பின்னால் தட்டி விளையாடுறதை பற்றியும் ரம்பா பேசியிருந்தாங்க. ஸோ இந்த பேட்டி திடீர்னு வைரலான நிலையில் ரம்பா கிட்ட அத்துமீறின ரஜினிகாந்த் அப்படின்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக பெப்சி உமா பேசின வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அதில் ரஜினி சார் தன்னை முத்து படத்தில் நடிக்க சான்ஸ் கொடுத்தாரு. எல்லோருமே ரஜினியோட ஜோடியாக நடிக்க ஆசைப்படுறப்போ அந்த வாய்ப்பு எனக்கு ரெண்டு டைம் தேடி வந்துச்சு, ஆனால் நான் ரெண்டு டைமே நடிக்க மறுத்துட்டேன். அப்பவும் கூட நான் கூப்பிட்டும் நடிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு ரஜினி கலாச்சாரா பெப்சி உமா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எத்தனை பேர் கூட நின்றுட்டு இருந்தாலும் என்னோட பார்வையெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்கும் அப்படின்னு ரஜினி தன்கிட்ட சொன்னதாக பெப்சி உமா பேசியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவும் இப்போ விண்டரில் வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே விஜய் ஃபேன்ஸ் தான் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதா ரஜினி ஃபேன்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 1990s சன் டிவியில் பெப்சி உமா உங்கள் சாய்ஸ் அப்படின்ற ஒரு ஷோ மூலமாக தான் ஃபேமஸ் ஆனாங்க. அப்போ அதுலேருந்தே பெப்சி உமா அப்படின்னு ரசிகர்களால் பிரபலமான அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. பெப்சி உமா பீக்கில் இருந்தப்பவே அவங்க சினிமாவில் நடிப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி கூப்பிட்டே நோ சொல்லிட்டாங்க அப்படின்றது தான் 90s கிட்ஸ் ரசிகர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். கொஞ்சம் வருஷமாகவே பாலிவுட விட சவுத் இந்தியன் படங்கள் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் மிரட்டிட்டு இருக்கு. பேன் இந்தியா அளவில் பிரம்மாண்டம் காட்டிட்டு வர ராஜமௌலியோட படத்துக்கு எல்லாத்துக்குமே எல்லா மொழி ரசிகர்கள்கிட்டையும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. இப்போ மகேஷ் பாபுவோட ராஜமௌலி இணைய படம் பற்றின சூப்பரான அப்டேட் தான் ஒன்று வந்திருக்கு. பாகுபலி படத்தோட வெற்றிக்கு அப்புறமா இந்திய அளவில் ரொம்ப பிரபலமானார் டைரக்டர் ராஜமௌலி. பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அப்படின்னு ரெண்டுமே வசூலில் சக்கப்போடு போட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டமான மேக்கிங் மூலமா இந்திய திரையுலக ரசிகர்களே வியப்புல அழுத்தினாரு ராஜமௌலி. அதை தொடர்ந்து ராஜமௌலி டைரக்ட் பண்ணியிருந்த RRR பாக்ஸ் ஆஃபீஸ்ல 1600 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருந்துச்சு. ராம்சரன் ஜூனியர் NTR நடிப்புல பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆன RRR நாட்டு நாட்டு பாட்டுக்காக ஆஸ்கர் அவார்டையும் கூட வாங்கியிருந்துச்சு. ஸோ இப்ப RRR படத்தை தொடர்ந்து மகேஷ் பாபுவோட சேர்ந்திருக்காரு ராஜமௌலி. டாலிவுட் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு ராஜமௌலி கோம்பல் உருவாக்குற படத்துக்காக ஃபேன்ஸ் கிட்ட இப்பவே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. இது ராஜமௌலியோட 29th படம் அப்படிங்கறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். SSMB 29 அப்படின்ற டைட்டில் உருவாக போற இந்த படத்தை ரெண்டு பார்ட்டா எடுக்க ராஜமௌலி பிளான் பண்ணியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் இது ராமாயணத்தை பேக்ரவுண்டாக வச்சு உருவாகிறதாவும் சொல்லப்படுது. பிரம்மாண்டமான ஆக்ஷன் ஜானர் மூவியாக உருவாக இருக்கிற SSMB 29 ஷூட்டிங் அமேசான் கார்ட்ல படமாக்க போறதாவும் ராஜமௌலி முடிவு பண்ணியிருக்காரா. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வர ஏப்ரல் இல்லைனா மே மந்த் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. மகேஷ் பாபுவோட குண்டூர்காரம் படம் வர 11th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறமா SSMB 29 ஷூட்டிங்கை தொடங்க ராஜமௌலி மகேஷ் பாபு டீம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க.